அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிசிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிபிஎஸ் சிலபஸ் மாறுனுச்சு அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன்ஸுமே வந்து மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. பிஜிடிஆர்பியை பொறுத்தமட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறமா பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. இந்த மாற்றம் வந்து ஆசிரியர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 20-25% வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 24 வருஷமாக வந்து சிலபஸ் வந்து மாறவே கிடையாது. அதே சிலபஸ் தான் வச்சு நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். 2019 வரைக்குமே வந்து அதே சிலபஸ் தான். பட் இப்போ வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. அதே சேம் மெத்தடு தான். 110 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே கொஸ்டின் இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து 150 கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலபஸ் வந்து ஃபுல்லாக மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபுல்லாக மாறாது. 20-25% வரைக்குமே மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கல்விக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து வடிவமைக்கப்படும். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அதையெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எல்லா ஸ்கில்லுமே வந்து இருக்கணும். அந்த ஸ்கில்க்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும். அதை தாண்டி நம்ம எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. சிலபஸ் வந்து 20-25% வரைக்குமே வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல சார், என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க. டைம் வந்து ரொம்ப இருக்குது. இப்போதைக்கு கால்பர் ஆகலை, மே மாதம் தான் வந்து கால்பர் ஆக போகுது. அப்போது அதுக்குள்ளேயுமே வந்து நம்மளுடைய ஸ்டடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். எல்லோரும் மாதிரியுமே நம்ம வந்து ரொம்ப சைலண்டாக ரொம்ப காமாக படிக்காமல் இருந்தோம், யோசித்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து தோல்வியாளர் ஆக முடியும். அதனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலபஸ் வந்து எப்போ அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் எண்டு, அப்படி இல்லை அப்படின்னா மே மாதத்தில் வந்து சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து கவர்மெண்ட் கெசட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து டிஎன் கெசட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமுக்குமே வந்து டிஎன் கெசட்டில் வந்து சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டீங்க சார் மெட்டீரியல்ஸ் வந்து எப்போ கிடைக்கும், அதே மாதிரி நியூ சிலபஸ் வந்து படிக்கணுமா ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம எதுவுமே வந்து இஷ்யூ பண்ணலை, பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா சிலபஸை பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமான யூனிட்டு இப்போ 20-25% தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாறுது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து என்னென்ன மேஜரோ அந்த மேஜர் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணிடுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அண்டு டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே வந்து நிறைய டிப்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான யூனிட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்டில் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து ஆல்டரேட் ஆகும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அதனால தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருப்போம். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து 6-12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதை படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நாலேஜை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாடத்தில் வந்து அதிகமாக மார்க் வின் பண்ணி மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள பாடத்திட்டங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து மெயின் பாயிண்டே. ஏன்னா சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து 10 யூனிட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த 10 யூனிட்லேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மராத்தியர்கள், அதே மாதிரி ராஜா பாண்டியன், சேர சோழ பாண்டியன்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன், சந்திரகுப்தர், இவங்களை பற்றி, அசோகரை பற்றி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தமிழுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷாக வாய்ப்பு இருக்கும். ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸ் வந்து மாறப்போகுது. படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து யாரெல்லாம் இப்போ இருந்து படிக்கிங்களோ உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். நம்முடைய டெஸ்ட் பேஜில் உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேஜர் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் அப்டேட் ஆகுமோ அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்டேட்டு எல்லாமே இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் மாறும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம். சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் மாறுனுச்சு அப்படின்னா இப்போ இருந்தே படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறது கிடையாது, மிக மிக முக்கியமானது மட்டும்தான் படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கெமிஸ்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த மாதிரி யூனிட் எல்லாமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாறும், அட்வான்ஸாக படிச்சிடணும். அதே மாதிரி இப்போ பாட்னி ஸுவாலஜியை பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக்ஸ் மரபியல் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி ஜெனடிக்ஸ் அண்டு ஆஞ்சிஸ்போம் ஜிம்னோஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. பேசிக்கான கான்செப்டாக இருக்கும், அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதனால பிஜி தியரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மாறப்போகுது, வாய்ப்பு இருக்குது. அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தேடி தேடி படித்தோம் அப்படின்னா இன்னும் வெற்றி வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலபஸ் வந்து மாறப்போகுது, அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே மாறுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறாது. ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாப்பிக்கை மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். ஓகேவா? ஓல்டில் கொஞ்சம் டாப்பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற வாய்ப்பு கிடையாது. அதனால இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கைடன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறும். ஏன்னா இப்போ இருக்க சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ். அதே மாதிரி நியூ சிலபஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து மாறும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து கான்சியஸோட பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கான்சியஸோட பார்க்கும்போது வந்து ஈஸியாக வந்து நமக்கான மார்க் இன்க்ரீஸ், அதே மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் கூட வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு டீச்சராக தான் வேலையை போக போகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து ஸ்கூல் புக்கில் என்ன என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து கொஞ்சம் டஃப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, அது படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து வின் பண்ண முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி
யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து நம்ம மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், மூணாவது ஸ்கூல் புக்கு, நாலாவது சிலபஸ் வைஸ் யூஜி, அதே மாதிரி சிலபஸ் வைஸ் பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு, இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான வாய்ப்பு வந்து தக்க வைக்கப்படுது. அதனால் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சேம் டைம் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட வந்து கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். சிலபஸ் சேஞ்சாவது அதில் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. அதை வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாற்றி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ பிஜிடருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்க எல்லாருமே வந்து பயன்பெற்று படிக்கட்டும், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.